வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்திலும் நேதின பேரணிகள் மற்றும் கூட்டங்களுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மே தின கூட்டம் இம்முறை அக்கரைப்பற்றில் நடைபெறவுள்ளது. அக்கரைப்பற்று மருதடி மாணிக்க பிள்ளையார் கோவிலிலிருந்து தர்மசங்கரி மைதானம் வரை பேரணியாக சென்று பின்னர் காலை 9 அளவில் மே தின கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அந்த தொழிலாளர்களுக்கான தொழில் உறவை பலப்படுத்துகின்ற நோக்கமாக அவர்களிடையிலான ஒரு ஒற்றுமையை வலுப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இந்த மே தின கூட்டம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இலங்கை திருநாட்டிலே இருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்றுபடுத்தி அவர்களுக்கான உரிமையை வென்றெடுப்பதும் நோக்கமாக கொண்டும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக தமிழ் மக்களுக்கு கருதப்படும் என்பதனையும் ஜனநாயக தேசிய முன்னணியின் மே தின கூட்டம் யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்கா மைதானத்தில் நாளை 9:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சத்துர சேனாரத்ன ஆகியோரின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. வடக்கு கிழக்கில் உள்ளவர்களுக்காக நாம் இம்முறை காலையில் யாழ்ப்பாணத்தில் மேதின கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளோம். வடக்கு தெற்கை இணைக்கும் ஒரு மேதின கூட்டமாக இதனை நாம் நடத்துகின்றோம். வடக்கு கிழக்கில் உள்ள சகோதரர்கள் கொழும்பிற்கு வருவதில் சிரமத்தை எதிர்நோக்க வேண்டியுள்ளது என்பதாலேயே இவ்வாறு ஏற்பாடு செய்துள்ளோம். தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் இணைக்கின்ற ஒரு மேதினத்தை, ஒரு புரிந்துணர்வை, ஒரு தேசியத்தை, ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேதினத்தை இந்த முறை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்களோடு இணைந்து சிங்கள மக்களும் இணைந்து நாங்கள் செய்ய இருக்கின்றோம். எங்களுடைய மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் இதே மைதானத்தில், இதே சங்கிலியன் பூங்கா மைதானத்தில் தான் எங்களுடைய இந்த நாட்டினுடைய திருப்பு முனையை ஏற்படுத்தி தந்தவர். அதுக்கு பிறகு ஒரு திருப்பு முனையை ஒரு இளைஞர்கள் மத்தியில் இந்த நாட்டினுடைய ஒரு ஒருமைப்பாட்டை கொண்டு வரணும் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு மீண்டும் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிற ஒரு மாநாடாக எங்களுடைய இந்த நாங்கள் இந்த மே தினத்தை கொண்டாட இருக்கின்றோம். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மே தின கூட்டம் இம்முறை தலவாக்கலை நகரசபை மைதானத்தில் நடைபெறவுள்ளது. கூட்டணியின் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின கூட்டம் இம்முறை கிணிகத்தேன நகரில் நடைபெறவுள்ளது. காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமானின் தலைமையில் அம்பகமுவ பிரதேச செயலகம் அருகில் ஆரம்பமாகும் ஊர்வலம் கிணிகத்தேன நகரை சென்றடைந்ததும் காலை 10 கூட்டம் நடைபெறவுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மே தின விழா இந்த முறை கினிகஸ்தல் நகரத்திலே மிகவும் கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது. நாங்கள் முன்னைய காலங்களில் மே தினங்கள் நடக்கின்ற பொழுது மக்கள் ஒரு சில பகுதிகளிலிருந்து வருவது குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது மக்களாக இந்த மே தினத்தில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வேண்டும், அந்த மக்களுடைய சக்தியை ஒன்று திரட்ட வேண்டும் என்பதிலே ஒற்றுமையோடு உறுதியோடும் இருக்கின்றார்கள்.